பகவான்களை பார்ப்பதால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யார் பெருமை மனுஷன் தானே இல்லை, புண்ணியம் செய்திருக்கிறார்கள். இங்கே புண்ணியம் செய்து ஞானிகள் ஆட்சி பெற்ற மக்கள் இவர்கள். பார்த்து விட்டு போ தொடு நோய் தீரும், பார்த்து விட்டு போ புத்துநோய் தீரும்னா அவ்வளவு புண்ணியவான்கள். இந்த புண்ணியவான்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். இந்த வாய்ப்பு கிடைத்தவன், இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே ஜென்மத்தை கிடைத்தாற்றப்பட்டால் மீண்டும் எந்த பிறவி வருமோ, இல்லை வெளிநாடாக இருந்தால் என்ன ஆகும்? எல்லாம் பல உணவு சாப்பிட்றவன், கருணைங்கிற கிளை கரையை சரி இருக்காது, கருணைங்கிற பேச்சே இருக்காது. அதுபோன்ற நாட்டில் பிறந்தால் என்னாகும்? வன்மனம் அல்லவா இருக்கும். இந்த புண்ணியவான்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில், புண்ணியவான்கள் துண்டு செய்ய இந்த பூமியில் எழுத்திற்கரிய பிறவியை, எடுத்த பெருதற்கரிய பிறவியை ஜென்மத்தை கிடைத்தவர்கள் எங்கே போவான்? ஆக சுற்றம் இது போன்ற சுட்டத்தை தழுதல் வேண்டும். இப்போ இங்கே உள்ள சுட்டத்தை இங்கே உள்ள ஆண்கள் பெண்களிடம், என்னம்மா, என்னக்கா, என்ன ஐயா, ஏதோ நான் கோம பேசுகிறேன், மன்னிச்சுக்கையா, இதை அறியாமல் பேசிட்டேன், அனுசரிச்சு போயான்னா இப்போ நாங்கள் என்ன காலையை உழந்துருவேன். எதை பேச, இவ்வளவு தொண்டு செய்கிற தாயே, இவ்வளோ தொண்டு செய்கிற ஐயா, உன்னை புரிந்து கொள்ள முடியாத பாவத்தை நான் பாவம், அவன் காலில் வந்து நான் அடிக்கடி மன்னிப்பு கேட்பேன், எதை தவறு செஞ்சா மன்னிச்சுக்கையான். ஏன்னா அப்போ அவன் மன ஆறுதல் அடை, அவன் இரவு பகல் புறம் தொண்டு செய்கிறவர். இரவு பகல் தொண்டு செய்து வந்தவர்களை தொண்டை புரிந்து கொள்ளாமல் அவன் கோமா பேசிவிட்டால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன், அவன் விரும்பினால் திருவடியை வணங்கிக் கொள்வேன். மன்னிக்கு செய்க, இந்த புனிதமான இந்த சங்கத்தில், பெரியோர்கள் தலைமை தாங்கக்கூடிய சங்கத்தில் தொண்டு செய்கிறாய், உன் தொண்டை புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு எனக்கு அறிவில்லாமல் போய்விட்டது, நான் செய்த பாவம் எதை அறிந்தோ நான் ஏரியாமல் குற்றம் செஞ்சால் மன்னிச்சுக்கின்றேன், பேசியிருப்பேன் கோபத்தில், மன்னிச்சுக்கன்னு சொல்லுவேன். அப்போ ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னா, என்னடா அவன் தூய மனசோடு தொண்டு செய்கிறான், இரவு பகல் பாராது, அவன் மனசை நோக செய்திருக்கிறோம், அவன் வந்து மன்னிப்பு கேட்டு அவன் மனசில் ஒரு ஆறுதல் அடையட்டும், மன்னிப்பு கேட்டால் ஆறுதல் அடையவான். இன்னமும் கேட்கிறேன், அவரவருடைய பிரச்சனை தீர்வதற்கு தேவையான பொருள் உதவி எனக்கு தர வேண்டும். எந்த வகையில் அவன் திருமணமாக தான் செய்கிறதா, கேட்கும்போது கொடுக்குற அளவுக்கு எனக்கு பொருள் உதவி செய்யணும்னு கேட்டிருக்கிறான், நான் அப்படி ஆசானை கேட்டிருக்கேன். ஆக இது போன்ற சுற்றத்தை தழுவதில் வேண்டும். சுற்றம் தளால் தழுதுனா தழுவுதல், வல்லுவன் எழுதியிருக்கான் அரசியலுக்காக இதில் எல்லாத்துக்கும் பயன்படும். அது அரசாங்க ஞானியாக இருந்தாலும் சரி, சாமியாராக இருந்தாலும் சரி, தியாகியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பத்து பேர் நமக்கு வேண்டும். ஆகவே அவன் நட்பை பெருக்கி வைத்துக்கொள், தழுவிக்கொள், உன்னை சார்ந்து ஒரு பத்து பேர் இருக்க வேண்டும் நன்மை தீமைக்கு என்பதுதான் இந்த அதிகாரம் வச்சுருக்கிறான். இப்போ இங்கே கூட்டம், இங்கே இருக்க கூட்டம் நல்லா அன்புள்ள மக்கள். இப்போ நம்ம இந்த இங்கே உள்ள சங்கத்தார்கள் எப்படி அமைப்பு இருக்குன்னு சொன்னால், புண்ணியம் செய்திருப்பதனால ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி, ஐயா நேற்று ஏதோ கோபமே பேசிட்டேன், மனசை வச்சுக்காத, நீ யாருனா நான் திருமூலர் பிள்ளை, நீ யார் புஜண்ட மகரசி பிள்ளை, நீ யார் ஆசா ஞானப்படிதன் பிள்ளை, நீ யார் ராமலிங்க சாமி பிள்ளை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.